காலை பொழுது ஆண்டிமுத்து பாவாயின் தம்பதிகளுக்கு தங்கப்பெருமாள் என்ற தங்க புத்திரன் 12 திகதி ஜூன் மாதம் 1961 ஆண்டு தானமேரா தோட்டத்தில் மருத்துவமனையில் பிறந்தார். குடும்பம் பல இன்னல்களை தழுவியிருந்தாலும் தங்கப்பெருமாள் என்ற இந்த சிறுவன் தனது 5வது அகவிலேயே ஆரம்ப கல்வியை தமிழ் பள்ளியில் தொடங்கினார். தமது ஆரம்ப கல்வியை தங்கா பட்டணத்தில் அமைந்துள்ள ஜாலான் சாலாங் தமிழ் பள்ளியில் முடித்தார். தமிழ் கல்வியை முடித்த இவர் தனது இடைநிலை கல்வியையும் ஜோஹூர் மாநிலத்திலேயே படித்து முடித்தார். உதிர்காலம் முடிந்து பூப்பூக்கும் காலம் பிறக்கவே இந்த இளைஞன் பட்டணத்தை நோக்கி வீடு நடை போட்டார். கோலாலம்பூர் பட்டணத்தில் அமைந்துள்ள பிபிஎன் எனும் தங்கும் விடுதியில் தனது 2 பாக போராட்டத்தை தொடர்ந்தார். இந்த இளைஞர் முதல் முதலாக பழைய கிள்ளான் சாலையில் அமைந்திருக்கும் சரஸ்வதி தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக தனது வாழ்வின் முதல் படியில் கால்பதித்து வாழ்க்கை எனும் படகை நகர்த்த ஆரம்பித்தார் இந்த இளைஞர். சரஸ்வதியின் கடைக்கண் பார்வை,
திரு தங்கப்பெருமாள் அவர்களை முழுநேர ஆசிரியர் பயிற்சியை ஸ்ரீகோத்தா ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தொடர வைத்தது. தன் வாழ்வில் இரண்டாவது படியும் வெற்றி படியாக அமைந்தது. அங்கு தனது கல்வித்துறை மட்டும் மனம் வீசக்கூடாது, அதனோடே விளையாட்டுத்துறையும் மனம் வீச வேண்டும் என்று ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை பிரதிநிதித்து கார்பந்து போட்டியில் கலந்து நறுமணம் வீச செய்தார் இந்த இளைஞர். நான் ஓட்டத்திலும் கெட்டிக்காரன் தான் என்று நிரூபிக்க தூரன் ஓட்டத்தில் பல கோப்பைகளை பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார். ஆசிரியர் பயிற்சியை முடித்து தனது முதல் சேவையாக ஸ்ரீ சத்யா தேசிய பள்ளியில் பணியாற்ற தொடங்கினார். மேலும் கல்வியின் பால் நாட்டம் கொண்டு படிவம் ஆரை மேற்கொண்டார். தன் பல்கலைக்கழக நுழைவுச் சீட்டையும் பெற்றார். இவர் 1993 முதல் 1997 வரை தேசிய பல்கலைக்கழகத்தில் மனோவியல் மற்றும் சரித்திரத்துறையில் முதல் இளங்கலை பட்டத்தை பெற்றார். தொடர்ந்து சிறிது காலம் ஸ்ரீ சிந்தோசா இடைநிலைப் பள்ளியில் 6 படிவ மாணவர்களுக்கு போதனை நடத்தினார். மேலும் கல்வி செய்வதையும் சென்ன மகனாக மலாயா பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். ஆசிரியர் பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை மேலும் மனம் வீச 8 ஏப்ரல் மாதம் 1987 சரஸ்வதி எனும் மங்கையை கரம் பிடித்தார் திரு தங்கப்பெருமாள் அவர்கள். ஈராயிரத்தி 2 கூட்டரசு பிரதேச கல்வி இலாக்காவிற்கு தமிழ்மொழி உதவி இயக்குநராக பணியாற்ற பீடுநடை போட்டார். பணியில் இருந்த தருணம் ஒரு சிறப்புமிக்க சேவையை வழங்கி சென்ற இவரின் சுவடுகளை அலசி கண்ணோட்டமிட்டு நுண்ணோக்குவோம். உலகமெங்கிலும் உன்னை மெஞ்சிட யாரு, உன்னை பெற்றதும் பெருமை கொள்ளது நாடு. உலக
உலகிலும் பொன்னை மெஞ்சிட யாரு, பொன்னை பெற்றதில் பெருமை கொள்ளது நாடு. உலக நாயகனே, உலக நாயகன். தனது சேவையை செவ்வன செய்ததின் விளைவாக இவருக்கு மாமன்னர் பிறந்த நாளை முன்னிட்டு ஹாலி மக்கோத்தா விலாயா எனும் விருது வழங்கப்பட்டது. என்னத்தான் மாட மாளிகை கோபுரங்கள் எட்டி நின்று பார்த்தாலும் நான் வாழ்ந்த மண் வாசனையே எனக்கு சொந்தம் என்பது போல உலகம் எங்கிலும் பொன்னை மீன்.